இந்த நாள் இனிய நாள் இன்றைய சிந்தனை வாழ்க்கை என்பதற்கு எந்த அர்த்தமும் இல்லை ஆனால் நம் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நாமே உருவாக்கிக் கொள்வதற்கு வாழ்க்கை ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மகாத்மா காந்தி என்று சொன்னதும் அகிம்சையும் சத்தியாகிரகமும் நம்முடைய நினைவில் வருகிறது ஏஆர் ரகுமான் என்று சொன்னதும் இசை நம்முடைய நினைவில் வருகிறது அப்துல் கலாம் என்று சொன்னதும் ஏவுகணை நம்முடைய நினைவில் வருகிறது சச்சின் டெண்டுல்கர் என்றால் கிரிக்கெட் நினைவில் வருகிறது அதுபோல உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தத்தை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் என்ற கேள்விதான் நமக்குள் எழுகிறது ஆகவே நமக்கென்று தனித்துவமிக்க திறமை ஒன்று இருக்கும் இதை ஆங்கிலத்தில் கோர் காம்பிட்டன்சி என்று சொல்வார்கள் அது என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதனுடைய உச்சி வரை செல்ல வேண்டும் அதற்கான அர்த்தம்தான் வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டும் இந்த நேரத்தில் நம்முடைய கோர் நம்முடையன்சி இருந்தாலும் அதை மற்றவர்கள் காப்பி அடித்துக் கொள்கிறார்களே என்று சிலர் கவலைப்படலாம் இப்பொழுது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருகிறது தேனீக்கள் பறந்து பறந்து மலர்கள்தோறும் அமர்ந்து தேனை சேகரித்து வந்து தன்னுடைய கூட்டில் சேகரிக்கிறது தேன் கூடு என்று சொல்லுகிறோம் ஆனால் அதை மனிதர்கள் எடுத்து சென்று விடுகிறார்கள் இதை பார்த்த பறவைகள் தேனீயிடம் சென்று நீ இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தேனையெல்லாம் சேகரிக்கிறையே அதை மனிதர்கள் எடுத்து சென்று விடுகிறார்களே உனக்கு கவலை இல்லையா என்று கேட்டது அதற்கு தேன் பூச்சி பதில் சொன்னதாம் எனக்கு எள்ளளவும் கவலை இல்லை ஏனென்றால் மனிதர்களால் என்னுடைய தேனைத்தான் திருட முடியும் தேன் எடுக்கிற திறமை அசைக்க முடியாது என்று நம்பிக்கையோடும் பெருமிதத்தோடும் சொன்னதாக கதை செல்கிறது அதுபோல்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர் ஸ்ட்ரென்த் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய நண்பர்கள் கூட பலர் சொல்லுவார்கள் நீங்கள் சொன்ன கவிதையை அவர் அப்படியே காப்பி அடித்து விட்டார் இவர் காப்பி அடித்து விட்டார் உங்கள் பெயரை அதை சொல்லவில்லை என்று சொல்லி என்னிடம் வருத்தப்பட்டுக் கொள்வார்கள் அவர்களிடம் நான் சொல்வேன் அவர்களால் என்னுடைய காப்பி தான் தெரியும் ஒழிய என்னை போல ஒரிஜினலாக கவிதை எழுத முடியாது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று நான் சொல்வேன் தான் உங்களுடைய தனித்திறமை என்ன என்பதை உணர்ந்து அதனுடைய உச்சிவரை செல்லுங்கள் உங்கள் நாள் இனிய நாளாக அமையும் இனிவரும் நாட்களும் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் அன்புடன் கவிதாசன்